இது வரைக்கும் நம்ம லிட்டில் கோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேக்கப் திங்ஸ்லாம் நிறைய வீட்ல இருக்கு. இப்போ வரும் அதுதான் எங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்டே. கருமாரி எங்கள் தாயே, கருமாரி தேவி, கருமாரி துணை நீயே மகமாயி, தாயே கருமாரி எங்கள் தாயே, கருமாரி தேவி, கருமாரி துணை நீயே மகமாயி. லிட்டில் கரூர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோயில் இருக்கோம். கடைசி மூணு நாள் திருவிழா, இன்னைக்கு முதல் நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எந்த அளவுல என்ஜாய் பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் பாப்பா, எங்க இருந்து வரீங்க? மாரியங்கோயில் பின்னாடில இருந்து வரோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்களும் மாரியங்கோயில் பின்னாடி. என்ன அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப ஜாலியா இருக்கு. மாரியம்மன் கோயில் திருவிழானா கருவே கதை கட்டும், ரொம்ப ஜாலியா இருக்கும். விளையாட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். கோயில் அழகெல்லாம் அக்னி சட்டிலாம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ரொம்ப ஜாலியா இருக்கும். லீவுக்கு இது ஒன்று என்டர்டைன்மெண்டா இருக்கும். சரி, அழகா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க, இங்க தான் வாங்கினீங்களா? ஆமா. நான் என் பேர் ஹர்னி. நான் இது இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். காற்றுல போய் கம்பம் விடுறது ரொம்ப பெருசாக இருக்கும். அழகு நாளைக்கு காலையிலேருந்து அழகு அக்னி சட்டிலாம் கொண்டு வருவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலில் வந்து சாமியை பார்க்கறதுக்கு நிறைய கும்பல் இருக்கும், அதுலேயும் போகலாம். சார், எங்கேருந்து வரீங்க? காந்தி கிராமத்தில். திருவிழா எந்த அளவில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன மாரியம்மன் திருவிழாவை விட இந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு நிறையா மக்களை பார்க்க முடியுது. சரி, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, போயிட்டு ராட்டந்துறையெல்லாம் விளையாண்டு என்ஜாய் பண்ணுவீங்களா? யா, நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க இல்லையா, பயங்கர சவுண்ட்ஸு, எல்லாம் ஒரே ஹாப்பி. நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாமே. வரும் கம்மம் ஆற்றுக்கு போகிற நாள் அன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவோம், ஏன்னா அன்றைக்கி தானே முக்கியமான நாள். கண்டிப்பாக வருவோம். அதை விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். ரொம்ப உற்சாகமாகவும் இருக்குது இந்த விழாவில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம உறவினர்களாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை இது வந்து நம்ம கவலைகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். சரிங்கக்கா, பின்னாடி ராட்டந்தூரி அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு விளையாடுவாங்களா இவங்க? என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். முதல் முறையாக என் பொண்ணு, இவங்க பேர் சோனியா, முதல் முறையாக பால் குடம் எடுத்திருக்காங்க. ரொம்ப இந்த வருஷத்தில் இது ஒரு பெரிய சிறப்பு எங்களுக்கு. சாதாரண அழகாக இருக்கீங்க, நிறைய மேக்கப் போடுவீங்களா? மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? மேக்கப் திங்ஸ்லாம் நிறைய வீட்டில் இருக்கு. சரி, ஓகேங்கக்கா, தேங்க்யூ, தேங்க்யூங்கக்கா. எந்த அளவில் என்ஜாய் பண்ணுறீங்க? ராட்டந்துறையெல்லாம் போய் விளாண்டிங்களா? இனிமே தான் விளையாட போகிறோம். திருவிழா எந்த அளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வருஷம் வருஷம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். திங்கள் செவ்வாய் வந்து அக்னி சட்டி பால் கூட எடுப்பாங்க, புதன்கிழமை கம்பம் ஆத்துக்கு போவோம். செம்மையா இருக்கும். இங்க வந்து எப்பவுமே மாரியம்மன் பண்டிகைக்கு இங்க வந்துருவோம். எப்பவும் நானும் தங்கச்சி எல்லாருமே. இவ்வளவு வந்து ஈரோடு தான். பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம், அதெல்லாம் என்ன ரெண்டு நாள் இருக்குது, பொறுமையாக பண்ணிக்க வேண்டியதான். ராட்டந்தூரி இனிமேல் தான் போய் சுற்றணும். ஏன் இருக்குது? நான் திண்டுக்கல் இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் போன வருஷத்தில் இந்த வருஷம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கரூரை பொறுத்த வரைக்கும் வேறு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ் வேறு எதுவுமே இல்லை. இங்கே இந்த திருவிழா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருப்போம். இப்போ எல்லாருமே வருவோம். இந்த சுத்து வட்டாருமே எல்லாருமே கன்ஃபார்மாக வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. உங்கள் பேர் என்ன? சர்வேஸ்வரா. திருநாளாக ரொம்ப ஜாலியாக இருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு. வருஷத்தை விட இந்த வருஷம் சூப்பராகவே இருக்கு. கடைசி நாள் திருவிழாக்கு கண்டிப்பாக வருவீங்களா? ஆ, கண்டிப்பாக வருவோம். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் விளாண்டிங்க, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னைக்கு அதுலேருந்து தம்பிதான் ராட்டினத்துறி விளாண்டுட்டு இருந்தான். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஜாலியாக திருவிழா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மாரியம்மன் திருவிழா வந்து எல்லா பகுதியிலேருந்து இங்கே வந்து நல்லா கும்பிடுவாங்க. என்ன வேண்டுனாலும் இங்கே அப்படியே நல்லபடியே நடக்கும்.
அதை வருஷம் வருஷம் நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருக்கிறோம், செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நிறையா கடைகள்லாம் போட்டிருக்காங்க, நிறையா மக்கள் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். காலையில் 5:30 வந்தோம், லஞ்ச் வரையும் இங்கே தான் இருந்தோம், மறுபடியும் ஈவினிங் வந்தோம், இப்போ வரையும் இருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். திருவிழாவை எல்லாரும் எவ்வளோ அளவுக்கு எப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கன்னு எல்லாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சது, ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு 2வது நாள் திருவிழா, அதாவது கடைசி 3 நாள்ல செகண்ட் நாள் திருவிழா, இதை விட அது செம்ம மாசம் இருக்கும்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்து பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மறக்காம லிட்டில் கரூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.